நெய்வேலி என்எல்சி அதிகாரி வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகர பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் முகமூடி அணிந்து பதுங்கியிருந்த 3 நபர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களை சோதனை செய்ததில் வீச்சரிவாள், இரும்பு ராடு மற்றும் மிளகாய் பொடி வைத்திருந்ததை கண்டுபிடித்த காவல்துறையினர் 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பின்னர் விசாரணையில் அவர்கள் 3 பேரும் நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபீக், சதீஷ்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. மேலும் 3 பேரும் ஜவஹர்லால் நேரு சாலையில் உள்ள என்எல்சி அதிகாரி வீட்டில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியது தெரியவந்தது. பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடம்பூர் மலைப்பாதையோரத்தில் சிறுத்தை ஓய்வெடுத்து சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கடம்பூர் வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. இந்த நிலையில் சத்தியமங்கலத்தில் இருந்து கடம்பூருக்கு மலைப்பாதை வழியாக கடம்பூரை சேர்ந்த சிலர் இரவு ஜீப்பில் சென்றுள்ளனர். அப்போது சிறுத்தை ஒன்று ரோட்டின் ஓரமாக படுத்திருப்பதை பார்த்துள்ளனர். இதை வேனில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து சிறுத்தையை பின்தொடர்ந்துள்ளனர். இந்த காட்சி தற்போது வைரலாக பரவி வருகிறது. ஒசூர் அருகே பழமை வாய்ந்த ஐராவதேஸ்வரர் கோவிலில் திருடப்பட்ட 300 கிராம் வெள்ளியை 1 வாரத்திற்கு பிறகு மீண்டும் கோவில் முன்பு வைத்து சென்றவர்களால் பரபரப்பானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே அத்திமுகம் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஐராதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த வாரம் கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பொருட்கள் திருடு போயுள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கோவில் நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் 300 கிராம் வெள்ளி பொருட்கள் மர்ம நபர்களால் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை கோவிலில் திருடப்பட்ட பொருட்கள் மூட்டையில் கட்டியவாறு கோவில் முன்பே மர்ம நபர்கள் வைத்து சென்றுள்ளனர். கோவிலில் திருடப்பட்டவை மீண்டும் கோவில் முன்பே வைத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.